அதிகமாக பேச வேண்டும். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பாங்க, போயிருக்க மாட்டீங்க. அரசு வேலைக்கு போயிருக்க மாட்டீங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்க மாட்டீங்க. நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்கன்னா, என் பையன் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும். என்னுடைய பேரன் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், ஹைகோர்ட் நீதிபதி ஆகணும், சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆகணும். அப்படிங்கிற எண்ணம் தான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் இருக்கும். அந்த அடிப்படையில் அதோடு ஒன்றை நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எப்படி உங்க பிள்ளைங்க டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதே போல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் தந்தே ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்கள் மனதில் ஆள் மனதில் இருக்கிறது. எதுக்காக இதை சொல்றேன்னா, உன் பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய, உன் பிள்ளைக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால், அது மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். அப்போ நீங்க எந்த அளவுக்கு உங்க பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலை வாங்கணும் நினைக்கிறீங்களோ, அதே போல ஒவ்வொரு வீடு வீடாக இந்த கூட்டத்தினுடைய நோக்கமே உங்க கிராமத்துல, உங்க தெருவுல, உங்க பூத்துல இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களையும் சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்துவர் ஐயா, மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய கருத்துக்களை, அவருடைய கொள்கைகளை கூறி ஓட்டு கேட்டா நிச்சயமா அனைத்து வாக்காளர்களும் போடக்கூடிய தயாரா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சகோதர சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை பேரும் பாட்டாளி மக்கள் கட்சியில சேர்றேங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில நான் சேர்றேன். பாத்தீங்கன்னா நாங்க வந்து பட்டுக்கோணப்பட்டி போயிருந்தோம். பட்டுக்கோணப்பட்டி போகும்போது ஒரு மலையோர மக்கள் சமுதாயத்தை சேர்ந்தங்க ஒரு தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், ஏங்க எங்க போயிருந்தீங்க, நாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் ஐயா அவரை பார்த்துட்டு இருக்கிறோம், மருத்துவர் சின்னையா பேசுறத கேட்டுட்டே இருக்கிறோம், நாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில சேர்ந்து எப்பங்க வரீங்க, நாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில இணைய தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி மலையாள மக்கள் சமுதாயம் பார்க்கிறாரோ, எல்லா சமுதாய மக்களும் இன்றைக்கு பாப்பரைக்கு பெற்றி 62 சட்டமன்ற தொகுதியிலும் அணி அணியாக பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் சின்னையாவுடைய கொள்கைகளை கேட்டு, ஐயாவுடைய கொள்கைகளை கேட்டு இன்றைக்கு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் இங்க வந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள், அனைத்து மாநில மாவட்ட பொறுப்பாளர்களும் இணைந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சாங்க.